ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டுப்போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இதுவரைக்கும் ரொம்ப ஹை பொசிஷனில், அதை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னு தெரியும், எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் எடுத்து எல்லாருமே அவனை கனம் பண்ணி எல்லாருமே அவனை போற்றி, இப்போது அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது பட்டு போயிடுச்சு. வேதம் சொல்லுது அவனுடைய மனைவி, என் மனைவி, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. அந்த அதை வந்து நம்ம விளக்கமாக நம்ம தியானித்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவன் கூடையை உறங்கினான், அவன் கூடையை படுத்திருந்த, அவனிடத்தில் பிள்ளைகளை பெற்ற அவருடைய மனைவிக்கு அவருடைய சுவாசம் வித்தியாசமாக தெரியுது. அவ்வளோ பாடுகள் அவர் சுமந்துட்டுருக்கிறாரு. அப்படி பட்டு போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் துளிர்க்க பண்ணார். எப்படி துளிர்க்க பண்ணாருன்னா, எல்லாரும் அவனுக்கு இதற்கு முன்பாக அவனுக்கு கிடைத்ததை விட ஒரு மடங்கு அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா, கத்தர் அவனை இரட்டத்தனையாய் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். பொதுவாக நான் நம்புகிறேன், ஒரு மரம் பட்டு போய் திரும்ப அந்த மரம் வளருமையானால் அந்த மரத்திற்கு கொடுக்கப்படுகிற உரம், அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்து இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதில்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும், அதிகமாகவே கொடுக்கப்படும். அதான் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், மெதுவாய் நடத்துகிறவர், பலவீனமானவர்களை தனியாக கேர் பண்ணுறவர், பலன் உள்ளவர்களை அல்ல பலவீனமானவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். அப்போது பட்டு போன உங்களுடைய விருட்சத்தை ஆண்டவர் திரும்ப துளிர்க்க பண்ணுவாரானால், நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, எக்ஸ்ட்ரா எல்லாரை விட இன்னொரு மடங்கு கேரை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் தருவார் என்று வாக்கு கொடுக்குறார். ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த என்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கர்த்தர் அதிகமாக தாங்க செய்கிறாரு. என்ன ஒரு அது என்ன ஒரு படி அதிகமாக தாங்க ஆண்டவர் கேர் எடுக்கிறாரு, என்ன ஒரு படி அதிகமாக தாங்க ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் நான் நம்பும் போது நம்புகிறேன் ஆண்டவர் எல்லாரையும் விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வைக்கிறார், அதிகமாக கேர் எடுக்கிற. ஓகே, நீ நல்லா இருப்பான், நீ நல்லா இருப்பான். நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் பட்டு போனதுனால், ஒரு நாள் எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்டதுனால், ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இனி அந்த ஃபீலே உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் விட ஒரு மடங்கு அதிகமாய் உங்களை கவனம் செலுத்துவேன் என்று வாக்கு கொடுக்குறார். உங்கள் குடும்பத்தில் 1000 பேர் இருந்தாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எடுக்க போகிறாரு. இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரை போல அல்ல, நம்ம ஆண்டவர் நம்மளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கிறாரு. அவர்களை போல அல்ல, நம்மை விசேஷமாய் கர்த்தர் தனியாக நம்மளை கண்டதுனால், தனியாக நம்மளை அணைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த விசுவாசத்தில் நம்ம இடராமல் நிற்கிறோம். இல்லைன்னா என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தர் நம்மை மெதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மாதம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எக்ஸ்ட்ரா கர்த்தர் உங்களை பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விசை கூட, எல்லாரை விட ஒரு மடங்கு ஆண்டவர் உங்களை அதிகமாய் கவனம் செலுத்த போகிறார். உங்களுடைய ஆண்டவருடைய கவனம் நம்மேல் திரும்ப போகிறது, நம்முடைய குடும்பத்தின் மேல் திரும்ப போகிறது, நம்முடைய பிள்ளைகள் மேல் திரும்ப போகிறது, நம்முடைய ஊழியத்தில் திரும்ப போகிறது, நம்முடைய வருமானத்தில் திரும்ப போகிறது, நம்முடைய வேலையில் கர்த்தருடைய கேர் இன்னும் அதிகமாய் திரும்ப போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். மற்ற எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் விசேஷமாய் நம்மை பார்க்க போகிறார். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, தளைக்க பண்ணுவேன். தளைக்க பண்ணுறதுடைய நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் பட்டு போன விருட்சத்தை தளைக்க பண்ணினாரான, எல்லா மரத்தை விட சிறப்பான மரமாய் வளர்ந்து, பெரிய மரமாய் வளர்ந்து, அந்த காட்டில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பிழைக்கிற அளவிற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தளைக்க பண்ணின ஒரு மரம் அது பாராட்டை பெறுகிற மரமாய் மாறும். நான் நம்புற ஆண்டவர் நம்மை பாராட்டை பெறுகிறவர்களாய், அநேகருடைய சாட்சிக்குரியவர்களாய் கர்த்தரமை மாற்றப் போகிறார். கர்த்தர் நம்மை எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக
பட்டு போன ஒரு விருட்சத்திற்கு திரும்ப ஆண்டவர் உயிர் கொடுப்பாரானால் அதற்கு ஒரு ஸ்பெஷல் கேர் ஆண்டவர் எடுக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் இனி இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கேர் கத்திர எடுக்க போகிறார். எனக்கு தெரியும், ஆண்டவர் அப்படி எடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன். எல்லாரை போல அல்ல, கத்தர் என்ன என்ன பண்ணார், எல்லாரை விட அதிகமாக சோதனை அனுபவிச்சனால எல்லாரை விட அதிகமாக என்னை தாங்கினார், என்னை சுமந்தார். நான் நம்புகிறேன், உங்களை தட்டி கொடுக்குறதோ உங்களை இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதற்கோ யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. எங்கன்னா என்னை கேர் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை ஒரு படி அதிகமாய் கேர் எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹாலேலூயா. உங்கள் பாதி வலி அவர் சுமக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்களுடைய தோல் வலிக்கும் போது அவர் சுமக்கிறார், உன் கால் வலிக்கும் போது அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். அவர் இதுவரையிலும் தூக்கி சுமந்துதான் வந்தார், இந்த மாதத்திலும் வாக்கு கொடுக்கிறார், இனிமேலும் நான் உன்னை தூக்கி சுமக்குவேன். அந்த முள்கள் உன் காலில் பட போவது இல்லை, அந்த வேதனையில் நடக்க போவது இல்லை. அக்னியில் நடக்கும் போது கர்த்தரே அக்னியின் நடுவில் இருக்க போகிறார். தண்ணீரை நீ கடக்கும் போது அந்த தண்ணீரிலே கர்த்தர் உன் கூட இருக்க போகிறார். அது உன் மேரிலே பற்றுவதே இல்லை. நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப ஒரு 10 times சொல்லிட்டே அப்படி எந்திரிங்க. ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பட்டு போன விருட்சத்தை அவர் மீண்டும் தழைக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா. பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் தழைக்க போகிறார். இல்லை, இந்த மரத்திற்கு ஜீவன் வரும், இந்த தேவ பிள்ளைக்கு ஜீவன் வரும், உன் குடும்பத்திற்கு ஜீவன் வரும். ஹாலேலூயா. இனி எடுக்க முடியாது, இனி யாராலும் எடுக்க முடியாது. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை செய்வேன். பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தழைக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹாலேலூயா. மீண்டும் கர்த்தர் ஒரு உதவி கரம் நீட்டுகிறார், மீண்டும் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார். ஹாலேலூயா. மீண்டும் பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் ஆமென். Hallelujah.